திருநெல்வேலி தொகுதியில் உள்ள பிரச்சனை குறித்து ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் உங்கள் தொகுதியில் முதல்வர் இந்த கோரிக்கைகள்லாம் கொடுத்துருந்தோம். அந்த கோரிக்கைகள்லாம் பற்றி இப்போ கேட்டு கலெக்டர்கிட்ட வந்து என்னென்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு கேட்கறதுக்காக வந்துருந்தோம். இப்பவும் எடுக்க முடியாது, ஹைகோர்ட் உத்தரவே ஆயிடும். அங்கே ஏன்னா அதை தவிர்த்துட்டு தான் மற்ற இடத்துக்கு போகிறதுக்காக காட்டியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணால் மேய்ச்சல் மேகால் புறம்போக்கு இடத்துக்கு கொடுக்கணும்னா இன்னொரு இடத்துக்கு கொடுக்கணும். ஆனாலும் இப்போது கோர்ட்டில் உத்தரவு அதுக்கு அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாடியாவது கொடுத்துடலாம், இன்னொரு இடத்த காட்டிக்கிட்டு இன்னொரு இடத்த கொடுக்கலாம். இப்போ அதுக்கும் வழி இல்லை, இருந்தாலும் வேற என்ன வழி இருக்குங்கிறத பார்க்க சொல்லி கலெக்டர் சொல்லியிருக்கோம். ஐயா தலைமையில மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர். அண்ணாதிமுகமான உறவு வந்து தொடர்ந்து விரிசல் ஏற்பட்டுகிட்டே இருக்க, விரிசல நோக்கி போய்கிட்டே இருக்க, தேர்தல் நெருங்க நெருங்க விரிசல்ங்கிறது அதிகமாயிட்டே போகுது. அதாவது என்ன, அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இன்னைக்கும் நாளைக்கும் கூட்டணி தான் இருக்குது. சில பேர் அந்த கருத்து வேறுபாடுகள் தான் கொஞ்சம் இருக்குமே தவிர ஒவ்வொருடைய கருத்து வேறுபாடுகள் வேற இருக்கும். அதை வச்சு அதிகமாக அடுத்த தேர்தலில் வந்து அதிமுகவும் பாரதிய ஜனதா இருக்காது, திமுகவோட தான் அவனோட உறவு இருந்துச்சு, திமுகவோட போகிற மாதிரி இருக்குன்னு சிவி சண்முகமே சொல்லியிருக்காரு. அவர் எம்ஜிஆர் கூட சொல்லியிருக்காரு. சிவி பாரதிய ஜனதா கட்சி யாரோட கூட்டணி திமுகவோட கூட போகும்போது அது எப்படி அவரும் சொல்ல முடியும்? திமுகவோட நெருங்குவதற்கான பணியில் அந்த நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறதா? எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த முகாந்திரமும் இல்லை. அது என்னன்னா இப்பொழுதுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக பொறுத்தவரையிலேயே அன்னைக்கு கலைஞர் இருக்கும்போது கலைஞர் எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க, அம்மா இருக்கும்போது அம்மா நீங்கள் முடிவு எடுக்கணும். அது இன்றைக்கி அவர் அவங்களுடைய கட்சி தலைவர் முடிவு எடுப்பாருன்னு சொல்லி இதுவரைக்கும் நாங்கள் அதிமுகவோடு போடுறோம். அது நான் எங்கள் கட்சி பார்லிமெண்ட் போடு எங்கள் கமிட்டி தான் முடிவு சார். மாநில துணைத்தலைவர் தலைவர் மட்டும் வாசி கொடுத்துருக்காங்க. வாட்ச் விவகாரம் பெரிய லெவலில் பேச தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்க, ஒரு கேள்வி கேட்க பதிலளிக்கங்கிறது இல்லை. வருகையிலேயே கோரிக்கைகள் இருக்கு, அதுக்கு எதிராக குரல் கொடுப்பீங்களா? அரசுக்கு இந்த முடிவு வந்து எதிர்ப்பீங்களா? அரசாங்கம் எடுத்து கோரிக்கைகள் நடத்தினா கண்டிப்பாக எதிர்ப்பு சார். பாரதிய ஜனதா கட்சியில மாநில தலைவர்களுக்கும் மூத்த தலைவர்களுக்குமான உறவுல வந்து ஒரு விரிசல், அந்த ஒரு சலசலப்பை தொடர்ந்து காரணம் என்ன? எந்த விரிசலும் கிடையாது சார். நடவடிக்கை அறிவிச்சிருக்காரு பாஜக தலைவர், அது வெற்றிகரமாக நடக்கும்.